வணக்கம் மக்களே, கேஸ் சிலிண்டர்களுக்கு மானியம், மத்திய அரசு திடீர் அறிவிப்பு, மகிழ்ச்சியில் இல்லத்தரசிகள், இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசனுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்த எரிவாயு சிலிண்டர்களே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய 14 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர், இன்னொன்று 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர். இந்த இரண்டு வகையிலாக பிரிக்கிறாங்க. இந்த இரண்டு வகையிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டரில் கொஞ்ச நாளாக விலையேற்றங்களோ அல்லது விலை இறக்கமோ எதுவுமே இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா விலையேற்றமும் விலை இறக்கமும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அதுலேயே இது நம்ம வணிக பயன்பாடு நம்மளுக்கு தேவையில்லாது, அது 19 கிலோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மத்திய அரசு மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வீதம், வருடத்திற்கு 12 சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா அந்த சிலிண்டருக்கு வந்து நமக்கு வாங்குறப்ப மொத்தமாக அமௌண்ட் பே பண்ணிடுவோம். அதற்கு அடுத்து நம்மளுடைய வங்கி கணக்கில் அதற்குரிய மானியமானது ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அந்த மானியத்தை நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி நிப்பாட்டினவனே ஒரு 200 ரூபா 300 ரூபா நம்மளுக்கு போச்சே அப்படிங்கிற மாதிரி மக்கள் புலம்ப ஆரம்பித்த சமயத்தில் சிலிண்டர் விலையும் அதிகமாக ஆரம்பிச்சு. அப்படி சிலிண்டர் விலை பாத்தீங்க அப்படின்னா 1200-1250 வரைக்குமே வித்துக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ஒரு சுடுதண்ணி முதல் பால் காய்ச்சறது வரைக்குமே அனைத்துமே சமையல் எரிவாயு சிலிண்டர் தான் பயன்படுத்துறாங்க. ஒரு டீ வைக்கணும் அப்படின்னாலே அரை மணி நேரம் அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. கேட்டால் காப்பித்தூள் வேகலை அப்படின்பா. அதனால சிலிண்டர் வந்து வேகமாக தீர்ந்து போகுது. இப்போ கிராமப்புறங்கள் எடுத்துட்டோம், விறகடுப்பு யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. அந்த அளவு சிலிண்டருடைய பயன்பாடு ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறத்தில் இருந்தாலுமே சிலிண்டருக்கான மானியம் அப்படின்னு சொன்ன இடம் அப்படின்னு பார்த்தா, அதாவது உஜ்வாலா யோஜனா திட்டம், உஜ்வாலா யோஜனா திட்டம், அந்த திட்டத்தில் தான் இது வரைக்குமே வந்து மத்திய அரசு மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வீதம், 12 சிலிண்டர்களுக்கு 200-200 ரூபா மானியமானது வங்கி கணக்கில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் சிலிண்டர் வாங்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த உஜ்வாலா யோஜனா திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 2022 மத்திய அரசால் தொடங்கப்படுது. இந்த 2022 உஜ்வாலா திட்டம் தொடங்கின அப்புறந்தே மற்ற சிலிண்டர்களுக்கு மானியமானது சுத்தமாக நிறுத்திட்டாங்க. இதன் காரணமாக தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வேற வர இருக்குது. அதனால வந்து இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இருக்கக்கூடிய சிலிண்டர்களுக்கு மானியத்தை அதிகப்படுத்தலாமா, அதாவது 200 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தற்போது 300 ரூபாயா மாத்திரலாமா அப்படின்ட்டு மத்திய அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டுமல்லாமல் மற்ற நபர்கள், அதாவது மாதத்திற்கு ஒரு சிலிண்டர் வீதம் 12 சிலிண்டர் வாங்கக்கூடிய அவர்களுக்கு மாதம் வந்து ஒரு 200-300 ரூபாய் மானியம் கொடுக்கலாமா, அப்படி கொடுத்தால் நம்முடைய பட்ஜெட் கட்டுப்படி ஆகுமா, அதற்கு வந்து வேற என்ன திட்டத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தற்போது ஆலோசனை பண்ணிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு நண்பா. இது பூராமே எதற்காண்டி அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தற்போது மானிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இது உண்மையிலே இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான தகவலா தான் இருக்கும். வீடியோ பிடித்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க.